நமஸ்காரம் நாம் ஒருத்தருக்கு ஒரு செய்தி சொன்னோம் என்றால் அதற்கு பதிலை எதிர்பார்க்கலாம் இந்த நேரத்துக்குள் அவர் பதில் சொல்லுவார் என்று எதிர்பார்க்கிறோம் அந்த பதிலை வைத்துக் நாம் வேறு சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஆனால் அவரோ பதிலே எழுதாமல் தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கிறார் நமக்கு என்ன பண்ணுவது என்று புரியாமல் அவரிடத்திலே வேண்டுகிறோம் ஐயா நீங்கள் இல்லை என்று கூட சொல்லலாம் ஆனால் பதில் சொல்லிவிடுங்கள் அது சொல்லாமல் இருந்தால் மேலே செய்வதென்ன என்று எங்களுக்கு புரிவதில்லை அவசியம் சொல்லுகிறேன் என்று அவரும் கூறுகிறார் ஆனால் சொல்லுவதில்லை இது ரொம்ப சங்கடமான நிலைமை இது இப்போதெல்லாம் கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்த்து பொருத்தம் இருக்குமா என்று பார்க்கும்போது இது பரவலாக காணப்படுகிறது அது மேட்ரிமனி சைட்டில் இருந்து எடுத்து பார்த்ததாக இருக்கட்டும் அல்லது தெரிந்தவர்கள் மூலம் வந்த அலையன்ஸாக இருந்தாலும் பிள்ளை வீட்டுக்காரர் பெண் வீட்டுக்கோ பெண் வீட்டுக்காரர் பிள்ளை வீட்டுக்கோ தகவல்கள் அனுப்பியிருப்பார் நாங்கள் பார்த்துவிட்டு விட்டு சொல்லுகிறோம் என்று பதில் வரும் ஆனால் அதற்கப்புறம் ரெண்டு மாசம் மூணு மாசங்களுக்கு கூட பதில் இல்லாமலே போகும் சில சமயம் பெண் வீட்டுக்காரர்கள் பதிலை சொல்லுவதில்லை சில சமயத்தில் பிள்ளை வீட்டுக்காரர்கள் சொல்லுவதில்லை இந்த அலையன்ஸ் அநேகமா பொருந்தாது என்று இருந்தால் பதிலுக்கு கூட ரொம்ப காத்திருக்க மாட்டார்கள் ஆனால் பொருந்துகிறா போல இருந்தால் நல்ல இடமாயிற்றே விட்டுவிட வேண்டாமே என்று காத்திருப்பார்கள் ஆனால் பதிலே வராது இதில் ஆச்சரியம் சில சமயங்களில் பெண்ணுக்கு அப்பா அம்மாவோ பிள்ளைக்கு அப்பா அம்மாவோ இப்படி ஒரு பொருத்தம் பார்க்க வந்திருக்கிறது என்று தங்கள் பிள்ளையிடத்தோ பெண்ணிடத்தோ சொல்லுவதே இல்லை இன்னும் கேட்டால் அவர்கள் சம்மதிப்பதற்கு முன்பாகவே மேட்ரி மணியில் போட்டு விடுகிறார்கள் அல்லது அவர்கள் சுமாராக தலையாட்டினார் இவர்கள் அதை பதிவு செய்து விடுகிறார்கள் அதை நம்பிக்கொண்டு பெண் வீட்டாரோ பிள்ளை வீட்டாரோ தகவல்களை அனுப்புவார்கள் ஆனால் அந்த புறத்தில் அவர்களுக்கு பெண்ணிடத்தோ பிள்ளையிடத்தோ பேச முடியாது அவர் சம்மதிக்காமலே இவர் போட்டு இருக்காரே ஆனால் அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார் நாங்கள் பேசிவிட்டு சொல்லுகிறோம் பிஸியாக இருக்கிறாள் பிஸியாக இருக்கிறான் சனிக்கிழமை தான் பேச முடியும் வேலை பலு இப்படியெல்லாம் பேசி அடிபடும் அப்படியெல்லாம் இருக்காது பேசியே இருக்க மாட்டார்கள் ஆனால் ஜாதகத்தை அனுப்பி வைத்தவர் மட்டும் பதில் வரப்போகிறது பதில் வரப்போகுது காத்திருப்பார் எல்லாரிடத்திலும் ஒரு வேண்டுகோள் இதை முடிந்தவரை இந்த பழக்கத்தை தவிர்க்கவும் உண்டு இல்லை என்று சொல்லிவிடவும் பிள்ளையனிடத்தில் பேச முடியவில்லை பெண்ணிடத்தில் பேச முடியவில்லை அப்படியே சொல்லிக்கொண்டிருந்தால் காலம் தள்ளித்தான் போகும் எதிர்பார்ப்புகள் வளரும் ஆனால் ஒன்றும் நடவாது முறுக்கிக் கொண்டு பதில் சொல்லாமல் இருந்தால் ஏதோ நம்முடைய பெருமையை உணர்த்தும் அந்த காலமெல்லாம் கடந்து விட்டது இனி அதெல்லாம் யாரும் மதிக்கப் போவதில்லை ஏற்கனவே எல்லாருக்குமே காலம் தள்ளிப் போகிறது வயதாகித்தான் கல்யாணம் நடக்கிறது நாம் பார்த்து கொண்டே இருப்பதற்குள் விடுகிறது பதில் வரவில்லையே என்றதை விட்டுவிட்டு இன்னொரு சுற்று பார்த்து முடித்து ஆறு மாசம் ஓடும் ஒன்னும் தகைந்திருக்காது இருக்காது திரும்ப போனால் ஆறு மாசத்துக்கு முன்னால் பார்த்த அதே ஜாதகக்காரர் திரும்பி பேசுவார் ஓ அன்னைக்கே பேசினீர்களே ஆமான் பேசினேன் நீங்கள் பதில் சொல்லவில்லையே நீங்கள் பதில் கேட்கவில்லை என்று விட்டுவிட்டேன் இருவருக்கும் இன்னும் கல்யாணம் நடந்திருக்காது இங்கும் சரி அங்கும் சரி ஆனால் சரி கல்யாணம் தான் ஆகவில்லை இப்ப பேசலாமா என்றால் இல்லை அன்றைக்கே பதில் சொல்லவில்லையே என்று இந்த பக்கமும் நீங்கள் பதிலை கேட்கவில்லையே என்று அந்த பக்கமும் சொல்லிக்கொண்டு மீண்டும் காலம் கடத்துவார்கள் நிதானமாக சிந்தித்து பேசி மனப்பொருத்தம் பார்த்துத்தான் செய்ய வேண்டும் உண்மை ஆனால் அதற்காக விஷயத்தை பிரஸ்தாவிக்காமல் நாளை தள்ளி போடுவது பதில் சொல்லுகிறேன்னு சொல்லுவது சொல்லாமலே இருப்பது அப்படியெல்லாம் வேண்டாம் பிடித்திருக்கா பிடித்திருக்கிறது இல்லை என்றால் இல்லை அடுத்த வேலையை பார்க்க போவார்கள் இதை கண்டிப்பாக அடிப்படை நல்லெண்ணமாய் நல்ல நடத்தையாய் கடைபிடிக்க வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா வேலுக்குடி ஸ்ரீ ஊ வே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்கவுரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்